சுபஸ்ரீ தானாகவே ஓடி அந்த கிணற்றில் குதித்தாரா அல்ல யாரோ அவரை தள்ளிவிட்டாரா என்கிற கேள்வி. இஷா யோகா ஏன் இதுவரை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் வெளிவிடவில்லை என்கிற இன்னொரு கேள்வியும் வருகிறது. வெளியில வந்துருக்காங்க, அவங்களால வந்துருக்காங்க கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே. சூசைட் தான், ஏதோ சூசைட் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வெளியிடல இல்லையா? இல்ல கொடுக்கல, எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. வணக்கம். ஈஷா யோகா மையம், சுபஸ்ரீ விவகாரம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான கேள்விகளுடன், பல்வேறு விதமான மர்மங்களுடன் வெளிவந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று நீங்கள் பார்ப்பதற்கு முன், ஈஷா யோகா மையம் எதற்காக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கவில்லை என்கிற இன்னொரு கேள்வியும் வெளிவருகிறது. ஈஷா யோகா மையத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை நாங்கள் சந்தித்தோம். அவருடைய ஐடென்டிட்டியை நாங்கள் வெளிக்காட்ட விரும்பவில்லை. ஆனால் அவர் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈஷா யோகா மையம் இதுவரை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். நடந்தது என்ன, அதை முதலில் பார்த்து விடலாம். திருப்பூரை சார்ந்த 34 வயதான சுபஸ்ரீ 4 வருடத்திற்கு முன் ஈஷா யோகா மையத்துடன் இணைந்திருக்கிறார். அதாவது யோகா பயிற்சியில் இணைந்திருக்கிறார். சுபஸ்ரீயை பற்றி விசாரிக்கும் போது, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, இதை தாண்டி யோகா பயிற்சியில் ஆர்வத்தை காட்டிய ஒரு பெண்மணி. 34 வயது ஒரு இளம் பெண்மணி தான். 12 வயது மகன், கணவர் பழனிக்குமாருடன் திருப்பூரில் வசித்து வந்திருக்கிறார். December 11 ஈஷா யோகா மையத்தில் ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதற்காக, அதாவது 4 வருடமாக யோகா பயிற்சியில் இருக்கக்கூடிய சுபஸ்ரீ 11 சமயமா என்கிற ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதற்காக ஈஷா யோகா வந்திருக்கிறார். சமயமா ஒரு கடுமையான ஒரு பயிற்சி, அதாவது நீங்கள் 7 வரை மௌனமாக இருக்க வேண்டும், யார்கிட்டையுமே நீங்கள் பேச முடியாது. மௌனத்தில் இருக்கும்போதே நீங்கள் பல்வேறு விதமான மெடிடேஷன் ஆக்டிவிட்டீஸிலும் இருப்பீர்கள். அதாவது 7 11 17 வரை இந்த ப்ரோக்ராம் முடிந்திருக்கணும். 18 காலையில் பழனிக்குமார், சுபஸ்ரீயுடைய கணவர், ஈஷா யோகா மையத்திற்கு போய் அவரை கூட்டி வருவதற்காக போகும்போது சுபஸ்ரீயை அங்கே காணவில்லை. பல இடங்களில் தேடியிருக்கிறார். ஈஷா யோகா மையத்தில் போய் கேட்டபோது யாருக்குமே தெரியவில்லை என்கிற பதிலை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள், யாருக்குமே தெரியவில்லை. பழனிக்குமார் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததற்கு பின் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அலசியிருக்கிறார்கள். 9 அளவில் சுபஸ்ரீ ஈஷா யோகாவிலிருந்து வெளியே ஓடும்படி ஒரு காட்சி பார்க்க முடிகிறது. 2 சிசிடிவி காட்சிகளில் சுபஸ்ரீயோடைய இம்ப்ரெஷன் இருக்கிறது, அந்த படங்கள் இருக்கிறது. ஆனால் இதை அனைத்துமே தாண்டினதற்கு பின் யாராலையுமே சுபஸ்ரீயை பார்க்க முடியவில்லை. சுபஸ்ரீ எங்கே போனார் என்றே தெரியவில்லை. திடீர் என்று January 1 சுபஸ்ரீயுடைய கணவருக்கு ஒரு தகவல் வருது போலீஸ் தரப்பிலிருந்து. போலீஸார்களுக்கு கிடைத்த தகவல், கோவிந்தராஜ் என்கிற ஒரு நபருடைய தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறில் பாடி மிதக்கும்படி அந்த தகவல். உடனடியாக விரண்டு சென்ற போலீஸார்கள் அந்த கிணற்றிலிருந்து பாடியை மீட்டெடுத்ததற்கு பின் உடனடியாக அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சுபஸ்ரீயுடைய கணவர் வந்தவுடன் ஐடென்டிஃபையும் செய்திருக்கிறார்கள். சுபஸ்ரீயுடைய கணவர், இதுதான் என்னுடைய மனைவி என்று கூறியிருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் அடுத்த அதிர்ச்சி தகவல் வெளிவருகிறது. 18 காணாமல் போன சுபஸ்ரீ, அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவந்த தகவல், 10 முன்பே சுபஸ்ரீ இறந்து விட்டார் என்று. ஆனால் உடலில் வேறு எங்கேயுமே காயமில்லை, எந்த விதமான காயங்களும் இல்லாமல் ஒரு உடல், தற்கொலையா கொலையா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. சுபஸ்ரீ தானாகவே ஓடி அந்த கிணற்றில் குதித்தாரா அல்ல யாரோ அவரை தள்ளிவிட்டாரா என்கிற கேள்வி வருகிறது. இந்த விஷயத்தை பற்றி ஈஷா யோகாவிடம் நாங்கள் பேசிய போது அவர்கள் கொடுத்த
பதில், அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர் கொடுத்த பதில் என்னவாக இருக்குது என்று நீங்கள் இந்த ஆடியோ காலில் கேளுங்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் எந்த விதமான கன்க்ளூஷத்திற்கும் இதுவரை யாருமே வரவில்லை. இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்கிறது. கொலையா தற்கொலையா என்கிற விஷயம் இன்னும் ஆழமான கேள்விகளுடன் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதே தருணத்தில் 11ஆம் தேதி ஈஷா யோகா மையத்திற்கு சென்ற சுபஸ்ரீ 18ஆம் தேதி காலை வரை அங்கே தான் இருந்திருக்கிறார். இதை பற்றின ஸ்டேட்மெண்ட் ஈஷா யோகா கொடுத்திருக்க வேண்டும். ஈஷா யோகா ஏன் இதுவரை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் வெளிவிடவில்லை என்கிற இன்னொரு கேள்வியும் வருகிறது. இதற்கு மேல் ஈஷா யோகாவில் பணிபுரியக்கூடிய நபருடைய ஆடியோ ரெக்கார்டு கேளுங்கள். என்ன கிளாஸ் இது? சமயம். சமயமா? சமயமா. ஓகே, இது எழுதிக்கிறேன். சமயமா, சமயமா. இது வந்து மௌன கிளாஸ். ஓகே, ஆமா, யாருமே பேச மாட்டாங்க. ஆமா, 7 டேஸ். ஓகே, சரி. மௌனம் இருக்கு, மெடிடேஷன் சொல்லி தருவாங்க எல்லாரும். ஓகே, 7 டேஸ். சரி, அதுல வந்து இவங்க இந்த பொண்ணு வந்து அங்க வந்திருக்காங்க. ஆமா, பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க எந்த ஊர் இது ஆக்சுவலா? அவங்க எந்த ஊர்னு எனக்கு தெரியலையே, நானே நியூஸ் தான் பார்த்தேன். சரி சரி, அப்புறம் டேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. 7th டேவில வந்து வெளியில வந்துருக்காங்க. ஓகே, அவங்களாவே வந்துருக்காங்க கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே. அங்க எதுவும் கிளாஷ் நடந்துச்சா, என்ன நடந்துச்சு, எதுவும் தெரியுமா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதான் 7 டேஸ் கிளாஸ்ல வெளியில வந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க, மத்த யாரும் வெளியில வரல. ஓகே ஓகே, ஒரு 3000 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட அட்டன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, அவங்களோட என்ன, அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. அது நம்ம ஆராயணும், அவங்க யாரு, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு ஏற்கனவே என்ன ப்ராப்ளம், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, எதற்காக கிளாஸ் இவ்வளவு தூரம் அட்டெண்ட் பண்ணிட்டு எதற்காக இப்படி ஆயிருக்காங்கன்ற இது நம்ம சர்ச் பண்ணணும். சரி, அவரோட கணவரும் அங்க இருந்தாரா? அவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, அவர் அங்க இல்ல, மாட்டாங்க யாருமே. யார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான். ஓகே, இந்த பொண்ணுடைய பாடி கடந்து கிடைக்கும் போது, பிகாஸ் ஹி இமீடியட்லி கம்ப்ளைண்ட் தட் என்னுடைய வைஃப் காணும், பட் அது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்தது. அதுக்கப்புறம் இப்ப பாடி கிடைச்சிருக்கு, அதே யூனோ ஈஷா யோகா காக்கம் பக்கத்துல. சோ எப்படி இது? அதான் என்ன, சூசைட் தான், எதை சூசைட் தான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு என்னோட இது உள்ள சொல்றேன், பட் ரியலைஸா நம்மளுக்கு தெரியல. சர்ச் பண்ணாதான் தெரியும் அவங்க எப்படி அந்த கிணத்துக்குள்ள போனாங்க, அந்த மாதிரி எதுவும் தெரியல. அது எப்படி இருந்தாங்களா, இல்ல யாராவது தள்ளி வீட்டுல விட்டாங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, என்னவா இருக்குன்னு நம்மளுக்கு. சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்ப ஈஷாக்கு வந்திருக்கா? போலீஸ் யாரும் வந்து பேசியிருக்காங்களா, பாத்திருக்காங்களா? அது பத்தி எனக்கு விவரம் தெரியல. நான் இங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓகே, அதனால எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் எந்த ஸ்டேட்மென்ட்டுமே வெளியிடல இல்லையா? இல்ல, கொடுக்கல, எந்த ஸ்டேட்மென்ட்டுமே கொடுக்கல. சரி சரி. சோ த ப்ரோகிராம் ஷி அட்டெண்டட் வாஸ் சமயமா, 7 நாட்களுக்கான மௌனம் இருக்கக்கூடிய கிளாஸ். அதுல வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, இல்ல 7வது நாள், அதாவது அந்த மெடிடேஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து வெளியில போயிருக்காங்க. ஆமா, 7th டேஸ் முடிச்சு தான் வந்திருக்காங்க. சரி 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 சரி. இவர் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயம், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக தெரியாது, நானும் செய்திகளை பார்த்து தான் தெரிஞ்சு கொள்கிறேன். ஆனால் இதே நேரத்தில் ஈஷா யோகா இதுவரை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்காததை அவர் உறுதிப்படுத்துகிறார். சுபஸ்ரீ விவகாரத்தில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் பல்வேறு கோணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.